அண்ணனின் பாதையில் வெற்றியே காணலாம் தர்மமே கொள்கையாய் நாளெல்லாம் காக்கலாம் அடடடடா என்ன பிரமாதம் தனி ஒரு மனிதனுக்கு உணவிலையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அடடடடடா என்ன அர்த்தம் என்ன கொள்கை இவங்க இவங்க இப்ப யார பாசிங்க அடடே நீங்களா என்ன தத்துவங்க ரொம்ப பிரமாதமா பாடிட்டீங்களே மன்னிக்கலாம் ஏங்க அத நான் பாடலீங்க பாடினது பாரதியார் மகாகவி அவர் ஒரு தமிழ் கவிஞர் தமிழர்களின் நெஞ்சங்கள் எல்லாம் சுதந்திர உணர்ச்சி தூண்டி விட்ட புதுமை கவிஞர் அது எனக்கும் தெரியும்ங்க ஆனா அந்த மறைஞ்ச கவியோட கருத்துக்களை மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி அவரோட புகழை மங்காம வச்சிருக்கீங்களே அதுக்காக தான் உங்களை பாராட்டுனேங்க நன்றி ஐயோ என்னங்க நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்களே உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஐட்டம் ரெண்டு மூணு பாக்கி இருக்குங்களே ஐட்டமா ஆமாங்க அதாவது உங்களை அஞ்சு ரவுடிங் அடிக்க வந்தாங்கல்ல அவங்கள சும்மா இந்த சாட்டையால சுத்தி சுத்தி அடிச்சு விரட்டீங்களே அதுக்கு ஒரு பாராட்டுங்க அப்புறம்ங்க இந்த இருங்க 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 என்னங்க இது பாராட்டு விஷயம் இல்லங்க வேதனைப்பட வேண்டிய விஷயம் பேசிட்டே வாங்க இத பாருங்க உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல் எல்லாமே புரட்சிகரமா இருக்குங்க மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாதுங்க ஆனா நீங்க இந்த ஊருக்கு வந்ததே நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்கிறேன் ஆமா நீங்க யாருங்க நான் ஒரு நாடோடி நீங்க அதோ பாருங்க அந்த கடல்ல ஒரு சின்ன தீவு தெரியல தெரியலையே நல்லா பாருங்க எப்படி பார்த்தாலும் தெரியலையம்மா சரிங்க அந்த கடல்ல சின்ன தீவு இருக்குறதா நினைச்சுக்கங்க சரி அந்த தீவுல ஒரு சின்ன வீடு இருக்குறதா நினைச்சுக்கங்க சரி அந்த வீட்ல நான் இருக்குறதா நினைச்சுக்கங்க ஆஹா நீங்களா ஆமாங்க பாருங்களே நல்லா பாருங்க நல்லா நல்லா பாருங்க ஒண்ணும் காணோமே ஏமா எங்க என்னங்க எங்கங்க ஐயோ இந்த முருகப்பா இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு இத வெச்சுக்கோ உன் மகன் பாரதன் செத்த அன்னைக்கு என் வீட்டுக்கு வேலைக்கு வந்ததாகவோ அவன் செத்ததுக்கு நாங்க தான் காரணம்னோ கோர்ட்ல சொல்லக்கூடாது கோர்ட்ல என்ன வேற யார்கிட்டயுமே நீ சொல்லக்கூடாது ஐயா என் மகனை அடிச்சு கொன்னுட்டு அதுக்கு கூலி 5000 ரூபாய் கொடுத்து பெத்த அப்புறையே போய் சொல்ல சொல்றீங்களே இது கடவுளுக்கே அடுக்காத ஐயா டேய் இனிமே எப்படி செத்தவன் பொழைச்சு வர போறதில்ல மரியாதை அந்த பணத்தை வாங்கிட்டு பொழைக்கிற வழிய பார் முடியாது இந்த பணம் எனக்கு தேவையில்லை நான் உண்மையை சொல்லி உங்க கொடுமையை உங்க அநியாயத்தை இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியப்படுத்தாம இருக்க போறது இல்ல மாரி மரியாதையா சொன்னா இவன் கேட்க மாட்டான் ரகப்பா நம்ம முதலாளிங்களை ஏன் வீணா விரோதிச்சுக்கிற இவங்கள முதலாளிங்க இல்ல கொலகாரங்க கொலகாரங்க என்ன சொன்ன அடிங்க நல்லா அடிங்க ரகப்பா நீ எங்களை காட்டி கொடுத்த உன்ன மாத்திரம் இல்ல உங்க எனத்தையே அழிச்சிருவேன் பூண்டோட ஒளிச்சு கட்டிடுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியும் இல்ல உன்னா செஞ்சே காட்டுவேன் பதிலாளி தனபால் என்ற பேருக்கு ஒரு நல்ல ராசியா சீட்டடம்மா தங்கம்மா கமானம்மா தங்கம்மா இடம்மா மூக்கு வலிக்காம இடம்மா டாக்டர் கிட்ட போக முடியாதம்மா வசதி இல்லம்மா அப்படிதாம்மா முள்ளம்மா இந்தம்மா போம்மா உள்ள போம்மா உள்ள போம்மா உள்ள போம்மா நீ மரியாதையா நீ பணத்தை கொடுக்கல நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டேனையா என்கிட்ட ஏதாவது தகராறு வச்சுக்கிட்ட ஓந்தலைய மட்டுமல்ல கிளித்தலை சேர்த்து திருகி கடலை போட்டுருவேன் ஐயோ பட்டம் பகல்ல இந்த அக்கரம்மா இத இந்த ஊர்ல கேட்பாரே கிடையாதா முத்தம்மா இல்லையா தத்தி தத்தி வர பொம்பளை கிளியை பார்த்தா என் கிளி அப்படிதான் தத்தி தத்தி வரும் ஆமா என்ன அந்த ஆள் கூட தகராறு பண்ணிக்கிட்டு இருந்த தகராறு இல்லையே காலையில இருந்து நாஸ்தா இல்லைங்க வயிற்று அப்படியே கிள்ளுதுன்னா எனக்கு தான் கொஞ்சம் தர்ம குடமாச்ச உடனே சில்லறை அள்ளி கையில கொடுத்துட்டேன்
பின்னேனோ அரியாயிட்ட கேப்பாரலையா அப்படினு கத்தினுங்கடே அது மேல்படி அங்கட்ட பேசிட்டு இருந்தேன் என்னப்பா ஊர் வரகத்துல இத்தனை பேரை பட்டினி போட்டு வச்சிருக்கற இதெல்லாம் உனக்கு நியாயமானு கேட்ட யாரு கிட்ட கடவுள் கிட்ட யோ என்ன எலகின மனுஷியா உனக்கு அம்மா எனக்கு ஜோசியம் பாக்குறியா முத்தம்மா உனக்கு எதுக்கு ஜோசியம் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் தொட்டு பாரு உன்ன ஆளியே நீ தம்மா தூண்டு தொட்டா உடம்பு பூரா நல்லா தொட்டு 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 இந்த பொண்ணு 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 ஆகும் ஓயா எனக்கு வெக்கமா இருக்கு அப்பா சரக்கு வந்தாச்சா வராம இருக்குமா நமக்கு சப்பல செய்றவன் சொன்னா பேச்சு தவறவே மாட்டான் ஓ சிங்கப்பூர் காரணக்கு சமாச்சாரம் சொல்லிட்டீங்க முந்தான ராத்திரியே ட்ரங்கால் போட்டு சொல்லியாச்சே இன்னைக்கு ராத்திரி நம்ம கரையில இருந்து 2 மைல் தூரத்துல கடல்ல மோட்டார் படையோட காத்துறப்பான் நாம சரக்க கொடுக்க வேண்டியது பணத்தை வாங்க வேண்டியது மாரி இன்ன ஒரு மணி நேரத்துல நீ படகுல புறப்பட வேண்டியிருக்கு சரியா ஆனா என்ன ஆனா ஐயா இந்த அபாயகரமான வேலைய தன்னந்தனியா நான் உங்களுக்காகவே செஞ்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என் கமிஷனை வஸ்தி கொடுத்தீங்கன்னா மனசுக்கு திருப்தியா இருக்கும் சரி சரி கமிஷனை பத்தி நாளைக்கு பேசிப்போம் இப்ப நடக்க வேண்டிய வேலையை கவனி சரியா நான் வீட்ல போய் சொல்லிட்டு அரை மணி நேரத்துல வந்துடுறேன் என் மாமனாருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கேவலம் தெரியுமா இதோ பார் அருண் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு இருக்கிற 30 லட்சம் ரூபாய் கடன் எப்படியாவது அடிச்சுட்டேன்னா அப்புறம் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபடவே சீமான்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம் நம்ம நடவடிக்கைகள் எல்லாம் போலீஸுக்கு தெரியாத வரைக்கும் நாம தப்பிச்சோம் குமரன் வரதன் செத்தப்ப நீங்க பக்கத்துல இருந்தீங்களா ஆமா அவன் உயிர் பிரிஞ்சு ஏமாதான் பணமா சாஞ்சான் அவன் எதனால செத்தான்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருக்கு அவன் சாதம் தேடுவதற்காக ஆத்மாவாதான் அவருடைய ஆட்களும் அவனை அடிச்சிருக்காங்க அதனாலதான் செத்தான் அவனை அடிச்சத நீங்க பாத்தீங்களா நான் பார்க்கல வரதன் எங்கிட்ட சொன்னான் சரி நீங்க போகலாம் கணம் கோட்டார் அவர்களே திரு ஆத்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர பொய் இல்லை ஆத்மநாதர் அவர்களே இந்த வழக்கில் சாட்சி சொன்ன குமரனை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்களா நான் பார்த்ததில்லை சாப்பாடு திருடுறதுக்காக ஒரு ஏழையை நீங்க அடிச்சதாகவும் ஐயோ ஒரு ஏழை சாப்பாட்டை எடுத்ததுக்கு யாராவது அடிப்பாங்களா அது மனுஷ தன்மை இல்லைங்களே அதனால அவன் செத்தவாகவும் குற்றம் சொல்றாங்களே அதை நீங்க மறுக்கிறீங்களா நிச்சயமா மறுக்கிறேன் வரத அன்னைக்கு என் வீட்டுக்கு வரவும் இல்ல நான் அவனை அடிக்கவும் இல்ல அவன் என் வீட்டுல சாகவும் இல்ல சரி நீங்க போகலாம் கேளு கோட்டார் அவர்களே இறந்து போன வரதனின் தகப்பன் முருகப்பனை அடுத்த சாட்சியாக விசாரிக்க அனுமதி அளிக்க வேண்டுகிறேன் எஸ் பிரசீத் நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க உண்மையை தவிர பொய்யே இல்லைங்க கோட்டாருக்கு உங்க மகை எப்படி இறந்தாங்கிற விவரத்தை நீங்க சொல்ல முடியுமா ஏன் தயங்குறீங்க உண்மையை சொல்லுங்க சொல்லிடுறேனுங்க உண்மையை சொல்லிடுறேனுங்க சொல்லிடுறேனுங்க என் மகன் மரணம் செத்த அன்னைக்கு முதலாளி வீட்டு பக்கமே போகவே இல்லைங்க முதலாளிதான் அவரை அடிச்சு கொண்டாருன்றதை நான் நம்ப மாட்டேன் அது பொய்யுங்க ஆனா என் மகனுக்கு நிறைய விரோதிகள் உண்டு அவங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சாங்களோ என்னமோ அது எனக்கு தெரியாதுங்க தள்ளாத வயசுல வீணா ஏன் சமப்படுறீங்க என்ன பண்றது தம்பி எங்க தலையெழுத்து எங்களுக்கு இருந்த ஒரே மகனையும் அநியாயமா கொண்டு போட்டாங்க இப்ப நாங்க நிர்கதியா நிக்கிறோம் உங்க மகனை கொலை செய்தது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா கோர்ட்ல நீ உண்மையை சொல்லலையே எப்படி தம்பி சொல்ல முடியும் குத்தவாளிங்களை நான் காட்டி கொடுத்தேன் இத பாரு தம்பி
ஏழைக்கு பாசமும் பந்தமும் எதுவுமே இந்த காலத்துல இருக்க கூடாது. ஏதோ எங்க விதி, நாங்க அனுபவிச்சுட்டு போறோம். தள்ளு போனமா? வேண்டாங்க, இனிமே கடலுக்கு போய் மீன் பிடிச்சு கொண்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. தம்பி! ஆமாயா, உங்களுக்கு மகன் இல்லாத குறையை தீர்த்து வைக்க நான் விரும்புறேன். இன்னில இருந்து நான் உங்க மகன், நீங்க தான் என்ன பெத்தவங்க. ஏன் மகனா? ஆமாயா, நான் உண்மையத்தான் சொல்றேன். தம்பி, நாங்க ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. நான் கூட தான் ஐயா, இதுவரையில் யாருமே இல்லாத அனாதையா இருந்தேன். இப்ப எனக்கு அப்பா, அம்மா, சுற்றம், நண்பர்கள் எல்லாம் கிடைச்சிட்டாங்க. நான் ரொம்ப குடுத்து வச்சவையா. அழாதீங்க, அழாதீங்க ஐயா, அழாதீங்கம்மா. வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போங்க.